ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம கிட்னி பாயிண்ட்ல எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், வெரி வெரி சிம்பிள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு கிட்னி பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து மஸ்க் மெலன்னு சொல்லுவோம்ல, அந்த பழம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அந்த பழம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீரெல்லாம் எடுத்துருங்க. இதை காய வச்சுட்டு கூட நீங்கள் அப்புறம் சாம்பல் இருந்தால் பூசிட்டு அப்படியே பண்ணால் உதிரு உதிராகிடும். அதுக்கப்புறம் பருப்பு பருப்பாக குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கலாம், காய வச்சுட்டு வேணா பண்ணலாம். அதை இதை வந்து தோலை சீவி பண்ணுறத விட இது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன் நான். நல்லா பழுத்த பழமாக இருந்தால் அழகாக இந்த மாதிரி வந்துடும். இல்லைன்னா தோல் சீவி எடுக்கிறது கொஞ்சம் பாடாக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, இந்த பல்ப் மட்டும்தான் நமக்கு தேவை, அதை எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு கரண்டியால் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக ஒட்டை வந்துடும். ஸ்பூனோ கரண்டியோ எது உங்களுக்கு வசதியோ, அவ்வளோதான். ஆனால் இதில் கூட ஐஸ் பண்ணி கொடுங்க, பசங்க சாப்பிடும். கிட்னி மாதிரி வச்சுருந்தா அழகாக. ஸோ ஃபுல் பல்ப்பும் இந்த மாதிரி ஒட்ட ஒட்ட எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி கிட்னியில் கூட விட்டு நீங்கள் பல்பை லாஸ்ட்டில் ஐஸ்கிரீம் வைக்கலாம் வேணுமானாக்கா. இல்லை குச்சி ஐஸ் தான் நான் பண்ண போகிறேன் நான். இப்போ என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்காமல் இந்த பழத்தை மட்டும் போட்டு அதிலே விட்டுட்ட தண்ணி நான் ஒன்றும் பண்ணல. அதில் ஜார் அப்படி இருக்குது, பழுத்த பழம் இல்லை. கட்டியாக இல்லாமல் நல்லா மெத்து மெத்துன்னு அரைச்சிக்கணும், சாஃப்டாக. அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா வரும், இல்லைன்னா கட்டி கட்டியாக இருந்தால் கஷ்டம். ஓகேவா, பாருங்க நம்ம தண்ணி ஊற்றாத்துக்கே அது எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்க, ஓட்டரியா. இதுக்கு ஒன்றும் வாசனை கூட போட வேண்டிய அவசியம் இல்லை, இதுவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுனா வேணால் ஏதாவது எசன்ஸ் வேணால் விட்டுக்கோங்க. சக்கரை மட்டும் கொஞ்சம் போடுறேன், அவ்வளோ தித்திப்பாக இல்லை இது. நல்ல சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ரெண்டாவது இந்த சக்கரை எதுக்குன்னா, ரொம்ப பழம் கொத கொதன்னு இருக்கு இல்லையா, வேறு வாட்டர் இல்லாமல். ஸோ ஐஸ் ஆகும்போது கொஞ்சம் பிடிச்சிக்க ஒரு கிரிப் மாதிரி வேணும், இல்லைன்னா வெறும் ஸ்மூத்தி மாதிரி வந்துடும். அதுக்காக தான் அந்த கொஞ்சம் சக்கரை. ஸோ இப்போது இந்த கன்சிஸ்டன்சி கம்மியாக இருக்க பாருங்கள், இந்த அளவு திக்காக இருக்கணும். நம்ம எதுவுமே போடலை, ஓகேவா. அதாவது தண்ணியே ஊற்றலை, பால் விடலை, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மோல்டு இல்லை, ஐஸ்கிரீம் மோல்டு இருக்கும் இல்லையா, அதில் விட வேண்டிதான் ஸ்ட்ரைட்டாக. மேலே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக குட்டியாக கேப் வச்சுக்கோங்க, ஸோ ஐஸ்கிரீம் பெருத்துதுனா வரும், இல்லைன்னா நம்ம குச்சி சொருகும் போது வெளியில் வழிஞ்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சோண்டு கொஞ்சம் கேப் வச்சுக்கணும். நம்ம ஜூஸாக குடிப்போம் இல்லை, அதே தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. இது சும்மா ஒரு ஐடியா, அது பசங்களுக்கு ஐஸ்கிரீமுன்னு சொல்லிட்டு கொடுத்தா பிடிக்கும், கொஞ்ச நேரம் கையில் வச்சுன்னு சாப்பிடுவாங்க. ஓகேவா, ஐயா கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டா நல்லது. லேட்டாக நான் சொன்ன மாதிரி வெளியில் வழிஞ்சிடும், ஐஸ்கிரீம் நல்லா வராது. இப்போ இதோட குச்சியெல்லாம் இது எது பிடிச்சி சாப்பிட போகிறோமோ அதை அதில் சொருகி வச்சிடலாம். அதில் ஒரு குச்சி வந்து மிஸ்ஸிங், அதனால தான் அதில் போட உடஞ்சி போயிடுத்து. ஸோ அதனால் அதில் விடலை, நான் இருக்கிற எழுத்துலேயும் விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த டைப் இருக்கோ அதை வச்சு விடலாம் இந்த மாதிரி. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுது. இதை வந்து நம்ம ஃப்ரீசர் வச்சிடணும். உங்கள் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரலும் இந்த டைம் உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கலாம். ஸோ எடுத்து வாட்டரை கம்மிக்கணும் பின்னாடி பக்கத்தை. எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள். ஜஸ்ட் இது ஆனதை வந்து வெயில் இதில் தண்ணியில் கமிச்சிங்க வச்சுக்கோங்க, குழா நேர கொஞ்சம் சில் விட்டு விட்டுக்கோ. ஸோ எடுத்துனது கரெக்டாக அப்படி டக்குன்னு எடுத்துடலாம் அழகாக. அவ்வளோதான், பசங்க கிட்ட அப்படியே சாப்பிட கொடுத்துட வேண்டியது தான். ஓகேவா, ரொம்ப ஈஸி தானே இது. ஸோ இப்போ சீசனில் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. பாய்.